ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஐடியா தமிழ். இன்னைக்கு வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி வந்து நம்ம கேட்லின் ஒரு வெப்சைட் பற்றி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இந்த வெப்சைட்டோட கான்செப்ட் என்னன்னா, நமக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த அமௌண்ட் வந்துச்சு நம்ம அதில் வர ப்ராஃபிட்டை டெய்லி வந்து வித்ரா பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஃபுல் ப்ராசஸிங் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதையும் தாண்டி அதில் நிறைய பேர் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அதில் நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லி நான் செப்பரேட்டான ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் அதே கான்செப்டில் பேபி கேட்லின்னு சொல்லி ஒரு புது வெப்சைட் வந்திருக்கு. ஸோ அதே சேம் கான்செப்ட் தான். ஸோ அதே நமக்கு வந்து ஒரு 500 டோக்கன்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஸோ அதில் வர ஸ்டேக்கிங் அமௌண்ட்டாக டெய்லி வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக உத்தரவாக போட்டுக்கலாம். ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் ஒரு ஸ்டெப் அட்வான்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் வந்து நீங்கள் ஸ்டேக்கிங் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு பர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா $1, $2, $0.5. ஸோ இதை மாதிரி ஏர்ன் பண்ணுறதுக்கு அதிகபட்சமான சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கு வீடியோவில் நான் வந்து நியூ யூஸராக நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறது, அந்த ஃப்ரீ டோக்கன் எப்படி கிளைம் பண்ணுறது, அந்த டோக்கனில் வர டோக்கன்ஸ் நம்ம எப்படி டெய்லி வந்து ப்ராஃபிட்டாக நம்ம வந்து எடுக்கிறதுனு சொல்லி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேட்லி வெப்சைட் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த வெப்சைட்டில் நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி எக்ஸ்ட்ரா ஸ்டேக்கிங் போடுறது, அதாவது நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் போட்டு எப்படி நீங்கள் ஒரு நாளைக்கு 15 டோக்கன் வர இடத்துல நீங்கள் வந்து 100 டோக்கன் 200 டோக்கன் வர மாதிரி சொல்லிட்டு நான் ஆல்ரெடி செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த பேபி கேட்லையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறதை தாண்டி அதுக்கடுத்து ஒரு சில ஸ்டேக்கிங் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதை பற்றி நான் செகண்ட் வீடியோ நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுவும் நீங்கள் கமெண்ட்டில் விருப்பப்பட்டு கேட்டால் மட்டுமே. ஸோ உங்கள் எத்தனை பேருக்கு இந்த வெப்சைட்டில் இன்னும் எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு சில கான்செப்ட் வேணும்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேபி நம்ம நெக்ஸ்ட் வீடியோலாம் போஸ்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம இப்படி பேசிட்டே இருக்கக்கூடாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த வெப்சைட்டில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, அதுக்கடுத்து அதில் எப்படி அமௌண்ட்டை கிளைம் பண்ணுறது, ஸோ எல்லாமே ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இதில் கரெக்டான ப்ராப்பரான ஒரு சிஸ்டமே புரியும். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு புரியறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு. ஸோ அதனால தான் நான் டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கேன். வீடியோ கூட பார்க்கணும்னா நம்ம சேனல் ஹெட்லைனாக மற்றும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் விசிட் பண்ணி நீங்கள் நம்ம குரூப்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பாமன் ஃபுட் நிறைய ஆஃபர்ஸ் அப்டேட் போன டீட்டெயிலாக நான் தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டே வரேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் இந்த குரூப் மூலமாக நீங்கள் டேரெக்டாக கண்டெக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் என்ன இன்ஸ்டாக கேட்டு வந்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் தான் லிங்கில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் விசிட் பண்ணி நீங்களும் நம்ம குரூப்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குலாம் போயிடலாம். நீங்கள் இன்னும் நம்ம ஐடியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அண்ட் ட்ராப்ஸ் வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. தினம் தினம் புத்தம் புது அப்டேட்டுகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பேபி கேட்லிக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்லி வெப்சைட்ஸ்க்கும் சேம் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் தான். ஸோ ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல. தெரியாமல் இப்போ தான் நீங்கள் வந்து நியூ யூஸராக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா அதில் ரிஜிஸ்டர் பண்ணுறதே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிகப்பெரிய ப்ராசஸ் வச்சுருக்காங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, இந்த வெப்சைட்டை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான டவுன்லோட் லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணால் உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரோம் ப்ரௌசரில் ஓப்பனாகும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைன் அப்னு சொல்லி கொடுத்துருப்பாங்களா. ஸோ அதில் கிளிக் பண்ணிட்டு நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட இமெயில் ஐடி கேட்பாங்க. அதுக்கடுத்து இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணுறது ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. ஸோ அதே பாஸ்வேர்டை கீழே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷனுக்காக நமக்கு வந்து கேப்சா கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல இருக்கிற இமேஜை பார்த்து கரெக்டாக அந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. ரெஃபர் கோட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல அப்ளை ஆயிருக்கும். அப்படி அப்ளை ஆகலாம் நீங்கள் வந்து பார்த்து கரெக்டாக அந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் அக்கௌண்ட் சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா சைன் இன் பண்ணுற பேஜுக்கு வருவீங்க. ஆல்ரெடி கொடுத்த இமெயில் ஐடி அப்புறம் புதுசாக கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை கொடுத்துட்டு மறுபடியும் இந்த கேப்சா ஃபில் பண்ணிட்டு கீழே சைன் இன் சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கே ஒரு சில ப்ராசஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல டோக்கன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணதுமே இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல ஃபஸ்ட் ஆப்ஷனில் டோக்கன் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல ஏர்டாப் அண்ட் ஸ்டாக்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நமக்கு 500 பேபி கேட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. அதையும் கிளைம் பண்ணுற மாதிரி நமக்கு இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதை வந்து நீங்கள் டேரெக்டாக கிளைம் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி அந்த கேட்லே யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் இதில் கிளைம் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். ஆல்ரெடி கேட்லே யூசர்ஸ் எப்படி நீங்கள் வந்து பழைய டோக்கன்ஸை இதில் கிளைம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த இடத்துல கிளைம்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கிளைம்னு சொல்லி கொடுத்ததுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக அமௌண்ட்டை வித்ரா பண்ணுறதுக்கு பினான்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பினான்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கணும். உங்களுக்கு பினான்ஸ் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது இது போன்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரியலன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பாருங்கள். ஹவு டு கிரியேட் பினான்ஸ் அக்கௌண்ட் இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டிங்கன்னா தமிழ்லேயே நிறையா வீடியோஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்து ஒரு பினான்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா கிளைம் கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ ட்விட்டர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இவங்க பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்விட்டரில் ஃபாலோ பண்ண மாதிரி நம்ம கேட்டுருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாருமே ட்விட்டரில் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க. அப்படி அக்கௌண்ட் இல்லைனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃபாலோ கொடுத்ததுமே உங்களுடைய யூசர் நேம் கேட்பாங்க. அதாவது உங்களுடைய ட்விட்டர் யூசர் நேம் கேட்பாங்க. ஸோ உங்களுடைய ட்விட்டர் யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் ட்விட்டர் ப்ரொஃபைல் பேஜை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஆட்னு போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெலிகிராம் யூசர் நேம் கேட்பாங்க.
நீங்கள் டெலிகிராம் எல்லாரும் யூஸ் பண்ணுவீங்க, ஜஸ்ட் உங்களோட டெலிகிராம் ஓப்பன் பண்ணிட்டு அதில் ப்ரொஃபைல் செக்ஷனில் இந்த இடத்துல யூசர் நேம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை காப்பி பண்ணி இந்த இடத்துல நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பினான்ஸ் பே ஐடி இந்த இடத்துல கொடுக்கணும். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு இதில் ரெஜிஸ்டர் பண்ணதுமே நம்ம பினான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் 0.00 சம்திங் ஒரு அமௌண்ட் நமக்கு சென்ட் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட் நம்ம கரெக்டாக ரிசீவ் ஆயிருக்கான்னு சொல்லி வெரிஃபை பண்ணுறதுக்காக நம்ம இந்த இடத்துல அந்த அமௌண்டோட வேல்யூ என்டர் பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல பினான்ஸ் பே ஐடி வந்து நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல இன்புட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல சேஞ்ச் பண்ண முடியாது, நீங்கள் வந்து பினான்ஸ் அக்கௌண்ட்டை வந்து கரெக்டாக மாற்றி கொடுத்துட்டீங்க பே ஐடி, அதுக்கடுத்து சேஞ்ச் பண்ண முடியாது, வித்ரா பண்ண முடியாது, அந்த மாதிரி நமக்கு வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கரெக்டாக இப்போ நான் சொல்கிற ப்ராசஸ் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பாருங்கள் BEP20 வாலெட் அட்ரஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பினான்ஸ் பே ஐடி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல BEP20 USDTயோட அந்த அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டே நான் எப்படி எடுக்கிறது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் கிரியேட் பண்ண பினான்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இன்டர்ஃபேஸில் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, ஹோம் மார்க்கெட்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வேலட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, கடைசியான ஆப்ஷன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓவர் வியூ ஸ்பாட் ஃபண்டிங்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதில் வந்து நீங்கள் ஃபண்டிங் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணாமல் இந்த இடத்துல நமக்கு வந்து பேன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, நம்ம வந்து ஃபஸ்ட்டு பே ஐடி எடுக்கணும் இல்லையா. ஸோ அந்த பே ஐடி நீங்கள் எடுக்கிறதுக்கு இந்த இடத்துல பேன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு பினான்ஸ் ஐடி வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க, அதாவது பினான்ஸ் பே ஐடி வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஐடியை நீங்கள் வந்து கரெக்டாக காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பினான்ஸ் யூஎஸ்டியோட BEP220 வேலட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா பினான்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல வேலட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க கடைசியாக. ஸோ மறுபடியும் நீங்கள் அதே ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல டெபாசிட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல யூஎஸ்டிடின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஹிஸ்ட்ரியில். நீங்கள் நியூ யூசராக நீங்கள் வந்து சர்ச்சில் போயிட்டு யூஎஸ்டிடின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் சரிங்களா. அதை கிளிக் பண்ணும்போது பிஎன்பி ஸ்மார்ட் செயின் BEP20 சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு QR வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டெபாசிட் அட்ரஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் அந்த பேபி கேட்லாம் டெபாசிட் அட்ரஸ் வந்து இந்த அட்ரஸ் நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் அங்கே போய் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது நீங்கள் அந்த இடத்துல காப்பி பண்ண அட்ரஸ் வந்து இந்த இடத்துல கரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணதுமே இந்த இடத்துல கிளைம் யுவர் பேபி டோக்கன் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதாவது பேபி கேட்ல டோக்கன் வந்து நீங்கள் அந்த அட்ரஸ் வச்சு இந்த இடத்துல கிளைம் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போது நம்மளோட ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூவில் இருக்குது சரிங்களா. ஸோ இது வந்து எனக்கு 3 days ஆச்சு. இப்போது இவங்க பேபி கேட்ல சைட்லேருந்து நம்மளோட பினான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல என்டர் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ் வரும் சரிங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி கேட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 minutes வந்துருச்சு, எனக்கு இந்த பேபி கேட்ல இதை பொறுத்தவரை ஒரு 2-3 days ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு சிலருக்கு மேபி வந்து பார்த்தீங்கன்னா வேமாவே இந்த இடத்துல சென்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம பினான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வரும், அந்த அமௌண்ட்டை நம்ம இந்த இடத்துல கரெக்டாக டைப் பண்ணி என்டர் பண்ணிட்டு நம்ம வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஒன்ஸ் எனக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆனதுமே அதை நான் உங்களுக்கு லைவாக ஷோ பண்ணுறேன். இப்போ கரெக்டாக ஒரு 3 days கழிச்சு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது, 1 day 2 days இந்த மாதிரிலாம் டைம் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அமௌண்ட் ரிசீவ்னு வந்துச்சு. ஸோ மறுபடியும் வந்து பேபி கேட்லையில் வந்து இந்த இடத்த நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணும்போது மறுபடியும் எனக்கு வந்து அமௌண்ட் ரிசீவ்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளோட பினான்ஸ் அக்கௌண்ட் போய் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டேட்டா பிலான்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணமே இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வழக்கம் போல வேலட் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபண்டிங் ஸ்பாட் ஓவர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஃபண்டிங் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து டெபாசிட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணவே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் வந்திருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு அவங்க பே பண்ணது. ஸோ அதனால் பே வந்து நீங்கள் கிளிக் பண்ணினா உங்களுக்கு பேபி கேட்லேருந்து ஒரு பர்டிகுலர் யூஎஸ்டிடி வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க, 0.00762 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அந்த இடத்துல நம்ம வெரிஃபை பண்ணணும். இது வந்து ஒரு வெரிஃபிகேஷனுக்காக கரெக்டாக நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதோ ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு கீழே வெரிஃபை அண்ட் கெட் பேபி டோக்கன் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்டாப் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் ஆயிடுச்சு, அதாவது 500 tokens வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். அந்த டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி வந்துடும். ஸோ இப்போது பேபி கேட்லோட ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல கிளைம்னு சொல்லி வந்துருச்சு சரிங்களா. ஸோ இப்போது நமக்கு இதனால் என்ன பெனிஃபிட், இந்த 500 tokens வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோவில் நம்ம டேரெக்டாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பேபி கேட்ல வெப்சைட்டோட டேஷ்போர்டில் இருக்கும். ஸோ பாருங்கள் என்னோட வேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 45 tokens இருக்குது. ஸோ இந்த 45 tokens எனக்கு எப்படி வந்துச்சுன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 500 tokens வந்து ஃப்ரீயாக கிடச்சிச்சு இல்லையா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வித்ட்ராவ் பண்ண முடியாது. அந்த 500 tokens வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஸ்டேக்கிங் ஆகிட்டே இருக்கும், அதாவது அந்த 500 tokens நம்ம வந்து மைனிங் பண்ண வைக்கிறோம். ஸோ அதனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 15 tokens வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ இந்த ஃப்ரீ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நியூஆர்ஆல் ரிஜிஸ்டர் பண்ணுற எல்லா யூசர்ஸுமே 15 நாள் வரைக்கும் மட்டும்தான் இந்த 500 tokens வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைனிங் கொடுத்துட்டேன்.
ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணதுவே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஹோம் பேஜில் 500 டோக்கன்ஸ் வந்து கிளைம்னு சொல்லி வந்துருக்கும். ஸோ அதை கிளைம் கொடுத்ததுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கிங்கில் அமௌண்ட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டேக்கிங் பண்ணும்போது உங்களுடைய ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆடாகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 15 டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டேக்கிங்கில் போட்டு ஒரு 3 டேஸ் ஆகுது. ஸோ இன்னையோட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 நாளுக்குரிய அந்த ஸ்டேக்கிங் அமௌண்ட் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம எப்படி வித்ட்ரா பண்ணுறதுனா நம்ம டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வேலெட்டில் கிளிக் பண்ணுவேன். நமக்கு இந்த இடத்துல செல் பேபி கேட்லின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 60 பேபி கேட்லே டோக்கன் இருந்தாலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டில் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம 60 என்டர் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.2 USD கிடைக்கும். ஸோ அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25% வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ இப்போ நமக்கு ஒரு 20 ரூபா அந்த மாதிரி கிடைக்கும். நம்ம ஒரு 100K வச்சுருந்தோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடைக்குது 0.3. அதாவது நம்ம ஒரு 300-400 நம்ம ஏர்ன் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு $1-$2. ஸோ இது மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த 500 டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேக்கிங்கில் ஆட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஸ்டேக்கிங் பண்ணதுமே உங்களுக்கு டெய்லி 15 டோக்கன்ஸ் வந்து ஃப்ரீயாகவே கிடைச்சிடும். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அதெல்லாம் ஸ்டேக்கிங் போடணும்னா அந்த இடத்துல ஸ்டேக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேட்லி டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணிக்கலாம். ஸோ பை பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டேக்கிங் போடலாம். ஸோ என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்குது. என்னன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 15 டோக்கன்ஸ் கிடைக்குது இல்லையா. ஸோ அந்த 15 டோக்கன்ஸை நம்ம வந்து கிளைம் பண்ணிவிட்டு நமக்கு டேரெக்டாக அந்த கிடைச்ச ப்ராஃபிட்டே பற்றி நம்ம வந்து ஸ்டேக்கிங்கில் போடலாம். ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு ஒரு 45 டோக்கன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 45 டோக்கன்ஸை நம்ம ஸ்டேக்கிங்கில் போடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து என்டர் பண்ணிட்டு நம்ம அந்த இடத்துல ஸ்டேக்கணும்னு சொல்லி கொடுத்தோம்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேட்லேக்கான வந்து ஸ்டேக்கிங் போகணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச அந்த 45 டோக்கன்ஸை நான் வந்து மறுபடியும் ஸ்டேக்கிங்கில் உள்ளே போட்டேன். அதாவது 500 டோக்கன்ஸ் யூஸ் பண்ணி நான் 3 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா 45 டோக்கன்ஸ் ஏர்ன் பண்ணேன். ஸோ அந்த 45 டோக்கன்ஸை அகைன் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்வெஸ்ட் பண்ணதுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16.35 டோக்கன்ஸ், அதாவது 15 டோக்கன்ஸ் கிடச்சி எனக்கு 1 டோக்கன் வந்து எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அமௌண்ட்டு உள்ளே போட்டு நீங்கள் வந்து ஸ்டேக்கிங் கொடுக்கும்போது ஒரு நாளைக்கு 500 டோக்கன்ஸ், 400 டோக்கன்ஸ், 300 டோக்கன்ஸ் இது மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு சாலிடான வருமானம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேக்கிங்கில் போட்ட அமௌண்ட் உங்களுக்கு அந்த ஸ்டாக்கிங் பீரியட் முடிஞ்சதுமே உங்களுடைய வாலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆட் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 1000 டோக்கன் போடுறீங்கன்னா உங்களுக்கு 15 நாள் கழிச்சு டெய்லி வர ப்ராஃபிட்டை நீங்கள் எடுத்துகிட்டே வரலாம். ஸோ அந்த 15 நாள் கிடைச்சி நீங்கள் போட்ட அந்த 1000 டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ரிட்டர்ன் வாலெட்டில் ஆட் பண்ணிடுவாங்க. அதை நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்டான்ஸ் மூலமாக நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த ஆப்போட சிம்பிள் காண்ட். ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதாவது கேட்லி வெப்சைட் பற்றி இது வந்து பார்த்தீங்கன்னா அதிலேயே பார்ட் 2 வெப்சைட் பேபி கேட்லின்னு சொல்லி வந்திருக்கேன். இந்த வெப்சைட்டும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்துட்டுருக்கு. இப்போ தான் நிறைய பேர் மத்தியில் ரீச் ஆகிட்டே வருது. ஸோ நீங்கள் நியூஸராக இருக்கீங்க. ஸோ அதனால இன்றைக்கி இந்த வெப்சைட்டை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இது மாதிரி ஃப்ரீயாக ஸ்டேக்கிங் பண்ணிகிட்டே வாங்க. கிடைக்கிற அமௌண்ட்டை நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு அகைன் அகைன் நீங்கள் வந்து உள்ள ஸ்டேக்கிங்கில் போடும்போது உங்களுக்கு ஒரு நாளைக்கு 20-30 டோக்கன்ஸ் வந்து கிடைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதையும் தாண்டி எந்த அமௌண்ட் இருக்குது ப்ரோ, ஒரு 1000 ரூபாய் இருக்குது, ஒரு 1500 ரூபாய் இருக்குது, நான் வந்து உள்ளே போகிற 15 நாள் கழிச்சு எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி லைவாக ஒரு வீடியோவில் போடுறேன். ஆல்ரெடி நம்ம வந்து கேட்லி வெப்சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் உள்ளே போட்டு எப்படி ஸ்டேக்கிங் வந்து நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதே மாதிரி இந்த வெப்சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் செப்பரேட்டாக வீடியோ போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு டீடைல்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் சஜஷன் இருந்துச்சுன்னா இனி வந்து நீங்கள் பர்சனலாக வந்து கனெக்ட் பண்ணலாம். முடிஞ்சிருக்க சீக்கிரமாக ரிப்ளை பண்ணி உங்களுக்கான டீடெயில்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுத்துருவேன். ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அந்த அப்டேட்ஸ்லாம் இன்ஸ்டாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் இன்ட்ரு ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.